தமிழ் மொழியின் பெருமை அப்படிங்கிற பாடத்தை நம்ம இப்போ பார்த்தோம் மூன்றாம் வகுப்பு மாணவர்களே. இப்போ அதனுடைய பயிற்சி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ இதில் பார்த்தோன்னா பக்கம் 44 பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்வோமா? இதில் முதல் கேள்வி பாருங்களேன், தமிழுக்கு அமுதி என்று பேர் என்று பாடியவர். உங்களுடைய பதில்களை என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாரதியார், கண்ணதாசன், கவிமணி, பாரதிதாசன். அப்போ நமக்கு தெரியும் முதல் கேள்வியினுடைய பதில் என்னது, பாரதிதாசன். முதல் கேள்வியின் பதில் என்ன, பாரதிதாசன். அடுத்தது செம்மொழி, செம்மை கூட்டல் மொழி, இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. செம்மொழின்னு இருக்குது இங்கே முதல் பதில். அடுத்தது இங்கே செம்மொழி லீ பாருங்கள், குண்டு லீ கொடுத்துருக்காங்க, அப்போ அது வராது, அது தவறு. அடுத்தது செம்மொழி, இதுவும் பள்ளிக்கூடத்துக்கு வரலி, அதுவும் வராது. செம்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. அப்போ சரியான பதில் என்னது, செம்மொழி, செம்மை கூட்டல் மொழி என்னது, செம்மொழி. செம்மொழி. அடுத்து மூணாவது கீழடி, அகலாய்வு நடந்த மாவட்டம். மாவட்டம் எங்கே, எந்த மாவட்டத்தில் உள்ள கீழடின்னு கொடுத்துருந்தாங்க பாடத்தில் நம்ம படித்தோம்ல, புதுக்கோட்டை, தர்மபுரி, சிவகங்கை, திருச்சி. என்ன மாவட்டம், சிவகங்கை. சிவகங்கை சரிங்களா. அடுத்து நாலாவது ஆதி தமிழர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை வந்து நம்ம பிரிக்க சொல்லியிருக்காங்க, இங்கே நடுப்புற இத்து இருக்குது, இத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பிரித்து நம்ம எழுதிடலாம். அப்போது ஆதி கூட்டல் தமிழர், இங்கே ஆதி தமிழர் லா வந்து இங்கே மாறி இருக்கு, அதி இதுவும் ஆ நெடில் போடாமல் ஆ இது போட்டுட்டாங்க, அடுத்து ஆ தீ தீ கொடுத்துட்டாங்க, அப்போ இது எதுவுமே வராது. அப்போ முதல் பதில் தான் வரும், முதல் பதில் என்ன, ஆதி கூட்டல் தமிழர், ஆதி கூட்டல் தமிழர். அடுத்தது ஐந்து பொலிவு, இச்சொல்லுக்குரிய பொருள். பொலிவு அப்படின்னா ரொம்ப அழகு அப்படி ஏதாச்சும் சொல்லலாம். அப்போ அதில் நம்ம பார்த்தோன்னா மெலிவு வராது, அழகு கொடுத்துருக்காங்க, துணிவு சிறப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன பதில் தான் வரும், அழகு. என்ன பதில் வரும், அழகு. இப்போ 44 பக்கத்தில் சரியான விடை, தமிழுக்கு அமுது என்று பேர் என்று பாடியவர் பாரதிதாசன், செம்மை கூட்டல் மொழி இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது செம்மொழி, கீழடி அகலாய்வு நடந்த மாவட்டம் சிவகங்கை, ஆதி தமிழர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆதி கூட்டல் தமிழர். அடுத்து பொலிவு, இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன, அழகு. இப்போ 44 உள்ள பயிற்சியை பார்த்துட்டோம், அடுத்து நம்ம 45 பக்கத்துக்கு போகிறோம். இப்போ 45 பக்கத்தில் பாருங்கள், அதாவது சரியா தவறா, சரிக்கு சரின்ற அந்த குறியும் தவறுக்கு தவறுங்கிற குறியும் நம்மளை போட சொல்லியிருக்காங்க. இயல், இசை, நாடகம் ஆகியன தமிழ் மொழியின் பெருமையை வெளிப்படுத்தின. அப்போ என்ன வரும், சரி. அப்போ இந்த இடத்துல சரிங்கிற குறியை நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், செம்மொழி இல்லை தமிழ் மொழி ஆதி தமிழர் மொழி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் என்ன அது, ஆதி தமிழர் மொழி தான். அப்போது இது வந்து என்னது, தவறு சரிங்களா. அடுத்தது வீரம் தமிழரின் பண்புகளுள் ஒன்று. வீரம், வீரத்தமிழர்னு நம்ம சொல்லுவோம், நம்ம இல்லையே என்ன தமிழர் பரம்பரையே என்ன அது, வீர பரம்பரை அப்படி கிடையாதா, அப்படி தானே. அப்போது வீரம் தமிழர் பண்புகளுள் ஒன்று, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் தொடர் ஆத்திச்சூடியில் உள்ளது. கிடையாது, ஆத்திச்சூடியில் கிடையாது. அடுத்தது சிவகங்கையில் உள்ள கீழடி அகலாய்வில் நடைபெறவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பக்கமே நம்ம பார்த்தோம், எங்கே தான் நடைபெற்றுச்சு ஆய்வு, கீழடியில் தான் ஆய்வு நடைபெற்றது. அப்போது இது வந்து தவறு சரிங்களா. இப்போ அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. முதல் இது பாருங்கள், தொன்மைன்னு கொடுத்துருக்காங்க, தொன்மை. அதை பார்த்தோம் பதில் என்ன, பதில் என்ன அப்படின்னா பழமை, பழைமை சரிங்களா, பழைமை. அடுத்தது அகலாய்வு, அகலாய்வுனா நிலத்தை தோண்டி அவங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, நிலத்தை தோண்டி ஆராய்தல். அகலாய்வுனா என்ன, நிலத்தை தோண்டி
ஆராய்தல். நிலத்தை தோண்டி என்ன செய்வாங்க? நிலத்தை தோண்டி ஆராய்தல். மூணு, ஆபரணம். ஆபரணம்னா என்ன? அணிகலன். ஆபரணம்னா என்ன? அணிகலன். அடுத்து நான்கு, கேளீர். கேளீர்னா என்ன? உறவினர். கேளீர்னா என்ன? உறவினர். ஐந்து, பொலிவு. பொலிவு அப்படின்னா என்ன? அழகு. நம்ம இங்கே முன்னாடியே இங்கேயும் பார்த்தோம் அந்த பொலிவுங்கிற வார்த்தையை, இங்கே சரியான விடையை தேர்ந்தெடுத்துலேயும் பார்த்தோம். பொலிவு அப்படின்னா என்ன? அழகு. சரியா? இப்போ நம்ம பாருங்கள், அதாவது தொன்மை அப்படின்னா என்ன? பழமை. அகழாய்வு, நிலத்தை தோண்டி ஆராய்தல். ஆபரணம் அப்படின்னா என்ன? அணிகலன். அடுத்து கேளீர் அப்படின்னா என்ன? உறவினர். பொலிவு அப்படின்னா அழகு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். மொழி விளையாட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் கோன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வார்த்தைகளை வந்து உங்களை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் எப்படி நம்ம எழுதுறது, பொருத்தமானதை எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து சொல்லை முழுமையாக்குக. இப்போது முதல் இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது இசை, இங்கே சை இருக்குது, சையை எடுத்து இசையோடு எழுதிட்டாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், நான் இங்கே இந்த வெற்றுமையாக ஒன்றுமே இருக்காது இந்த கட்டத்தில். க இம். இப்போ இங்கே எழுத்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ப ல ட. அப்போ என்ன வரணும்? நாடகம். அப்போது இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன எழுத்து எழுதணும்? டாவை நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், பா இங்கே பா இங்கே கட்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நை. மூணு சிலி கொடுத்துருக்காங்க, அது வந்து வராது. பறை, ரை கொடுத்துருக்காங்க, இது வரும். அடுத்தது பார்த்தோன்னா நை, இதுவும் வராது. அப்போ என்ன தான் வரும்? பாறை. சரிங்களா? அடுத்தது இங்கே அடுத்து முதல் இதிலே கட்டத்தில் ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ல டி. அப்போ என்ன நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, எங்கே வந்து அகல ஆராய்ச்சி பண்ணாங்க? கீழடி. சரிங்களா? கீழடியில் அகலாராய்ச்சி பண்ணாங்க இல்லையா, அகலாய்வு. அதுதான். அப்போ முதல் இதில் வந்து இந்த கட்டத்தில் டா போடணும். டா போட்டால் அது என்னவா மாறும்? நாடகம். இரண்டாவதுல வந்து பாறை. மூன்றாவது வந்து கீழடி. இந்த கோடு போட்ட எழுத்தை வந்து நீங்கள் அந்த கட்டத்தில் வெறுமையாக இருக்கும், அதில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இதோட இந்த பக்கத்தினுடைய பயிற்சி முடிந்தது.